بسم الله الرحمن الرحيم سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء أحوى سنقرئك فلا تنسى إلا ما شاء அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே முதல் மனிதனாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அந்த முதல் மனிதர் நிம்மதி பெறுவதற்காக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய விலாப்புறத்திலிருந்து அவருக்கு ஜோடியாக அல்லாஹு தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான். அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً. மனிதர்களே, உங்களிலிருந்தே நீங்கள் அமைதி பெறுவதற்காக உங்களுடைய ஜோடிகளை, பெண்களை அல்லாஹ் படைத்திருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளிலிருந்தும் உள்ளதாகும். இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் மத்தியிலே மவத்ததும் வரஹ்மா, அல்லாஹ் அன்பையும் பாசத்தையும் நேசத்தையும் அல்லாஹ் ஏற்படுத்தினான். இன்ன ஃபீ தாலிகல் ஆயாத்தின் லிகௌமி யதஃபக்கரூன், சிந்திக்கக்கூடிய சமுதாயத்திற்கு இதிலே ஏராளமான சான்றுகள் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயம் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பெற வேண்டும் என்பதற்காக ஆண்களுக்கு துணையாக அல்லாஹ் பெண்களை படைத்திருக்கின்றான். அப்ப இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு ஆணுக்கு எப்படி பல்வேறு சட்டதிட்டங்களை, கடமைகளை இஸ்லாம் விதியாக்கி இருக்கின்றதோ, அதுபோன்று இஸ்லாம் பெண்களுக்கும் பல்வேறு சட்டதிட்டங்களை, கடமைகளை, நடைமுறைகளை அல்லாஹ் விதியாக்கி இருக்கின்றான். எந்த ஒரு சமுதாயத்திலே பெண்கள் ஒழுக்கத்தோடு, பெண்கள் ஒரு சிறந்த ஒரு சமுதாயமாக இருக்கின்றார்களோ அந்த சமுதாயம் தான் சிறந்த ஒரு சமுதாயமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அனைத்து விஷயங்களுக்கும் அடிப்படையாக திகழக்கூடியவர்கள் பெண்கள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊதுன் அன் ரஅயதிஹி, உங்களில் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்கள் பொறுப்பை பற்றி நீங்கள் மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு, ஒரு மன்னன் அவனுடைய நாட்டில் உள்ள மக்களுக்கு அவன் பொறுப்புதாரி, ஒரு ஆண்மகன் அவன் தன்னுடைய குடும்பத்தினருக்கு பொறுப்புதாரி, அந்த பொறுப்பை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். ஒரு பெண் தன்னுடைய கணவனுடைய வீட்டிற்கும் அவுலாதிகி அவனுடைய குழந்தைகளுக்கும் பொறுப்புதாரி, வகிய மஸ்ஊலத்துன் அன் ரஅயதிஹா, அவள் தன்னுடைய பொறுப்பை பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவாள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுரையாக சொல்லி காட்டுகிறார்கள். அப்ப ஒரு பெண் யாருக்கு பொறுப்புதாரி? ஒரு பெண் தான் தன்னுடைய கணவனின் வீட்டிற்கும் அந்த கணவனுடைய பிள்ளைகளுக்கும் அவள்தான் பொறுப்புதாரி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு சமுதாயம் எங்கிருந்து ஆரம்பமாகிறது? ஒரு சமுதாயம் என்று சொன்னால் ஒரு ஆண், ஒரு பெண், அவனுடைய குழந்தைகள், அந்த குடும்பம், இப்படி பல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு வட்டாரம், ஒரு தெரு, பல தெருக்கள் சேர்ந்து ஒரு ஊர், இப்படித்தான் சமுதாயமே ஆரம்பமாகிறது. அப்ப இஸ்லாம் இந்த சமுதாயத்துடைய
உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை உருவாக்கக்கூடிய பொறுப்பை யாருக்கு இஸ்லாம் கொடுக்கிறது? பெண்களுக்கு தான் இஸ்லாம் கொடுக்கிறது. ஒரு பெண் சிறந்த ஒரு பெண்ணாக, மார்க்கத்தை தெரிந்த ஒரு பெண்ணாக தன்னுடைய குழந்தைகளை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த முறைப்படி வளர்த்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த சமுதாயம் மிகச் சிறந்த ஒரு சமுதாயமாக இருக்கும். அந்த குடும்பம் மிகச் சிறந்த ஒரு குடும்பமாக இருக்கும். மிகச்சிறந்த குடும்பங்கள் உருவாகும் பொழுது அந்த சமுதாயமே சிறந்த ஒரு சமுதாயமாக இருக்கும். அப்ப சிறந்த ஒரு சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய பொறுப்பை இஸ்லாம் யாருக்கு கொடுக்கிறது? பெண்களுக்கு தான் இஸ்லாம் கொடுக்கிறது. எந்த சமுதாயத்திலே பெண்கள் ஒழுக்கமிக்கவர்களாக இருக்கிறார்களோ அந்த சமுதாயம் மிகச்சிறந்த சமுதாயமாக இருக்கும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது, எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே ஒட்டுமொத்த காஃபிர்களுக்கும் உதாரணமாக அல்லாஹ் பெண்களை தான் சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் உதாரணமாக அல்லாஹ் பெண்களை தான் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த காஃபிர்களுக்கும் உதாரணமாக நூஹ் நபியுடைய மனைவியையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகத்தில் அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய எவ்வளவோ பெரிய காஃபிர்கள் இருக்கிறாங்க. அபூஜஹல் மிகப்பெரிய காஃபிர், ஃபிரௌன் மிகப்பெரிய ஒரு காஃபிராக இருந்தான். இது போன்று காரூன் அவன் மிகப்பெரிய ஒரு காஃபிராக, ஒரு கொடியவனாக, அல்லாஹ்வை மறுத்து வாழக்கூடியவனாக இருந்தான். ஆனால் அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட பயங்கரமான காஃபிர்களை எல்லாம் அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் உதாரணமாக சொல்லி காட்டவில்லை. அல்லாஹ் யாரை உதாரணமாக்குகிறான்? இந்த உலகத்தில் உள்ள காஃபிருக்கு அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களுக்கு உதாரணம் என்று சொன்னால் அது ஃபிரௌனுடைய, அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவியையும் லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்ன காரணம்? அந்த இரண்டு பெண்களும் கானதா தஹ்த அபுதைனி மின் இபாதின ஸாலிஹைன், அந்த இரண்டு பெண்களும் நம்முடைய இரண்டு நல்லடியார்களின் மனைவிகளாக இருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான் அந்த ரெண்டு பெண்கள் சாதாரண பெண்கள் கிடையாது, ரெண்டு நபிக்கு அவங்க மனைவியா இருந்தாங்க. நூஹ் நபிக்கு மனைவியா இருந்தாங்க. நூஹ் நபி அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சாதாரண ஒரு நபியா? இந்த உலகத்துல 950 ஆண்டு காலம் வாழ்ந்து இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை எடுத்துரைத்தவர்கள், அல்லாஹ்விற்காக பாடுபட்டவர்கள், அப்படிப்பட்ட நூஹ் என்ற நல்லடியாருடைய மனைவியாக ஒரு பெண் இருந்தாள். இன்னொரு பெண் லூத் அலைஹிஸ்ஸலாம் என்கின்ற நபியுடைய மனைவியாக இருந்தாள். அந்த பெண்களும் ஃபஹானத்தஹுமா, இரண்டு நல்லடியார்களுடைய மனைவிமாக இருந்தாலும் அந்த நல்லடியார்களின் கொள்கைக்கு அவர்கள் மோசடி செய்தார்கள், மாறு செய்தார்கள். அவர்கள் அந்த நபிமார்கள் எந்த கொள்கையை போதித்தார்களோ அந்த கொள்கைக்கு எதிராக நடந்தார்கள். ஃபலம் யூனியா அனுமா மினல்லாய் வகீல துகள் நார மஹத்தாகினி, அந்த இரண்டு பெண்களுக்கும் சொல்லப்பட்டது நீங்கள் நரகத்தில் நுழைந்து விடுங்கள். அந்த இரண்டு நபிமார்களும் அந்த இரண்டு பெண்களையும் நரகத்திலிருந்து காப்பாற்ற முடியாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இரண்டு நல்லடியார்களுக்கு மனைவியாக இருந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு நெருக்கமான உறவு எதுவென்று சொன்னால் அது கணவன் மனைவி என்ற உறவுதான். ஒரு தகப்பன் பிள்ளை எடுத்துக்கிட்டா அதுல டிஸ்டன்ஸ் இருக்கும். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. ஒரு தாய் மகன் என்று எடுத்துக்கொண்டால் கூட, ஒரு தாய் மகள் என்று எடுத்துக்கொண்டால் கூட அங்க வந்து தூரம் இருக்கும். ஒரு தாய் எல்லா விஷயத்தையும் தன்னுடைய மகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? அப்ப இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இடைவெளி இல்லாத உறவு என்று சொன்னார், எந்த பிரித்து பார்க்க முடியாத உறவு என்று சொன்னால் அது கணவன் மனைவியுடைய உறவுதான். ஒரு கணவன் தன்னுடைய எல்லா விஷயங்களையும் தன்னுடைய மனைவிக்கு பகிர்ந்து கொள்வான். ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு நல்லதைத்தான் விரும்புவான், நல்ல கணவன். ஒரு பெண் தன்னுடைய எல்லா விஷயங்களையும் தன்னுடைய கணவனிடம் பகிர்ந்து கொள்வாள். தன்னுடைய கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியிலே
எந்த விதமான ரகசியம் செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆனால் இந்த பெண்கள் நபிமார்களுடைய மனைவியாக இருந்தாலும் அந்த நபிமார்களுடைய கொள்கையை இந்த பெண்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையே, அந்த நபிமார்களால் இந்த பெண்களுடைய உள்ளத்தை மாற்ற முடியவில்லையே. அப்ப எவ்வளவு பெரிய உறுதியான உள்ளம் கெட்ட பெண்கள் என்பது நாம நினைக்கிறோம். பெண்கள் மனசு இளகிய மனசும்பான், ஆனால் இந்த உலகத்தில் ரொம்ப உறுதியான உள்ளம் என்று சொன்னால் அது பெண்களுடைய உள்ளம் தான். நாம எப்படி உருவாக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த உள்ளம் என்ன செய்யும், உறுதியாக இருக்கும். அப்ப நபிமார்கள் தன்னுடைய மனைவிமார்களுடைய உள்ளத்தை மாற்ற முடியல, அவங்க தங்களுடைய கெட்ட கொள்கையிலே அந்த அளவுக்கு உறுதியா இருந்தாங்க. அது போன்று பார்க்கின்றோம், அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாஹு தஆலா ஈமான் கொண்டவர்களுக்கு உதாரணமாக ஃபிரௌனுடைய மனைவியை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இங்கும் பெண்ணுடைய மன உறுதிதான் பார்க்கப்படுகிறது. அந்த ஃபிரௌனுடைய மனைவி சாதாரண பெண்ணா? அந்த பெண் அன்னை ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க சொன்னாங்க, ரப்பி இப்னி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா வனஜ்னி மின் ஃபிரௌன வஅமலிஹி வனஜ்னி மினல் கௌமில் லாலிமீன். இறைவா, எனக்கு உன்புறத்திலிருந்து சொர்க்கத்தில் ஒரு வீட்டை நீ கட்டுவாயாக. வனஜ்னி மின் ஃபிரௌன வஅமலிஹி. இறைவா, இந்த கேடு கட்ட கொடியவனான ஃபிரௌனிடமிருந்தும் அவனுடைய தீய காரியங்களிலிருந்தும் என்னை நீ காப்பாற்றுவாயாக. வனஜ்னி மினல் கௌமில் லாலிமீன். இறைவா, இந்த அநியாயக்கார கூட்டத்தாரிடமிருந்து என்னை நீ காப்பாற்றுவாயாக. எவ்வளவு பெரிய உறுதி! சாதாரண உறுதியா? ஃபிரௌன் என்பவன் கொடுங்கோல் மன்னன். அந்த மக்கள் எல்லாம் இஸ்ரவேல் சமுதாயம் தனக்கு எதிராக வந்துவிடக் கூடாது, தன்னை கடவுளாக ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்பதற்காக அந்த ஃபிரௌன் இஸ்ரவேல் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆண் மக்களை எல்லாம் கொன்றளித்தான். அப்படி ஆம்பளை பிள்ளைய அறுத்து அறுத்து கொன்றான். பெண் மக்களை எல்லாம் உயிரோடு வாழ வைத்தான். இவ்வளவு பெரிய கொடியவனாக இருந்தா, இவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருந்தால் அந்த அயோக்கியனுக்கு முன்னால் பயப்படாத உள்ளம் இருக்க முடியுமா? பயப்படாத மனிதர்கள் இருக்க முடியுமா? ஒரு ஆம்பளை பிள்ளையெல்லாம் கொண்டான் வச்சுக்கிடுங்க, நம்மை கொலை செய்து விடுவான் என்று சொன்னால் நம்முடைய உள்ள அவனுக்கு பயப்படுமா பயப்படாதா? ஃபிரௌன் எப்படிப்பட்ட மன்னன்! மலைகளை போன்ற படைகளை உடைய சாதாரண கிடையாது, அவனுடைய படையே மலை போன்ற உறுதி வாய்ந்த படை, மலை போன்ற படைகளை உடைய மன்னனாக இருந்தான். அந்த ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய உள்ளத்துல இந்த ஈமான் போய் தரிக்கிறது. அந்த ஃபிரௌன் எவ்வளவு கொடியவனாக இருந்தாலும் இது ஆசியா ரலியல்லாஹுடைய உள்ளத்தை அவனால் மாற்ற முடிந்ததா? இந்த ஏகத்துவ கொள்கையை அவனுடைய உள்ளத்தில் சேர்ப்பதை விட்டும், அல்லாஹ் கொண்டு போய் சேர்ப்பதை விட்டும் தடுக்க முடிந்ததா? அவன் செய்த கொடுமைகள் இந்த பெண்ணுடைய உள்ளத்தை மாற்றியதா? எவ்வளவு கொடுமைகள், எவ்வளவு துன்பங்கள்! அந்த உள்ளம் இரும்பு உள்ளமாக, ஏத்து உள்ளமாக, உறுதியான உள்ளமாக அந்த உள்ளம் இருந்தது. அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ஒரு ஆண்மகன் உறுதியாக இருப்பது பெரிய மேட்டர் கிடையாது. நாம நினைக்கிறோமே ஒரு பெண் என்றால் இளகிய மனம் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அந்த இளகிய மனம் படைத்த அந்த பெண்கள் ஈமானிலே உறுதியாக இருந்த காரணத்தினால் உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மூமின்களுக்கும் அல்லாஹ் ஃபிரௌனுடைய மனைவி அன்னை ஆசியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களையும் அதுபோன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் உதாரணமாக சொல்லி காட்டுகின்றான். அப்ப என்ன விளங்குது? ஒரு பெண் நல்ல விஷயங்கள்ல உறுதியாகிவிட்டால் அந்த பெண்ணை அந்த நல்ல விஷயத்திலிருந்து திருப்புவது ரொம்ப கஷ்டம். அதுபோன்று பெண்கள் கெட்ட விஷயத்துல உறுதியாகிவிட்டால் அந்த கெட்ட விஷயத்தை மாத்துறதும் ரொம்ப கஷ்டம். நீ பார்க்கணும், சமுதாயத்துல எத்தனையோ கொடுமைகள் நடக்குது. வரதட்சணை கொடுமை இருக்குது, வட்டி கொடுமை இருக்கிறது, ஒழுக்கச்சீர்கேடுகள் இருக்கிறது. பெரும்பாலான தீமைக்கு பெண்கள் தான் அதிக காரணமாக இருக்கிறாங்க. ஆம்பளை காரணமே இல்லைன்னு சொல்லவில்லை, ஆண்களும் காரணமாக இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலான தீமைகளுக்கு பெண்கள் தான் அதிக காரணமாக இருக்கிறாங்க. எடுத்து பாருங்க,
இன்னைக்கு வரதட்சணை குடும்ப தலைவிச்சார் தான் இல்லையா? அல்லாஹ்வுடைய கிருபையில தௌஹீத் ஜமாத்துடைய திருமணங்கள்ல நாம வரதட்சணை வாங்காமல் அந்த பிரச்சாரத்தினால வரதட்சணை குறைந்திருந்தாலும், உங்க பிள்ளைக்கு நகையா போடுங்க, நீங்க விரும்பியவரை போடுங்க, நீங்களா விரும்பி பாத்திரம் பண்ணு கொடுத்தா தப்பு இல்ல. இந்த மாதிரி வரதட்சணைக்கு அடிப்படை காரணம் யாரு? எல்லா குடும்பத்திலையும் ஆம்பளைங்களா வரதட்சணை வேண்ட சொல்றாங்க. வரதட்சணையை முடிவு செய்யக்கூடியவர்கள் ஆண் மக்களா? பல குடும்பங்களை எடுத்துக்கொண்டால், பல ஊர்களை எடுத்துக்கொண்டால், பெண்ணுக்கு பெண்கள் தான் எதிரியா இருக்கிறாங்க. என்னுடைய பையனுக்கு கல்யாணமா, என் பையனுக்கு வரக்கூடிய மருமகளுக்கு இத்தனை பவுன் நகை போடணும், இதை செய்யுது. ஒரு மாப்பிளக்காரன் எனக்கு நகை, என்னுடைய மனைவிக்கு நகை போட வேண்டாம் என்று சொன்னா கூட பல குடும்பங்கள் நம்ம கடையில் பார்க்கணும். இவங்க என்ன செய்வாங்க, மாப்பிள்ளையுடைய தாயாரு, மாப்பிள்ளையுடைய அக்கா தங்கச்சி இவங்க எல்லாம் பெண் வீட்டுக்கு போவாங்க. என் மகன் அப்படி சொல்லுவான், எங்க அண்ணன் அப்படி சொல்லுவாரு, என் தம்பி அப்படி சொல்லுவாரு, அவன் கிருத்தல் சொல்லிட்டு கிடக்கிறான். நீங்க என்ன செய்யுங்க, உங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு போட முடியுமோ அவ்வளவு நீங்க போட்டு அனுப்புங்க. அவன் வந்து பாத்திரம் பண்ண மாட்டேன் சொல்லுவான், நீங்க என்ன செய்யணும், கரெக்டா 101 பாத்திரம். எங்க வீட்டுல பிரிட்ஜ் கிடையாது, பிரிட்ஜை கரெக்டா கொண்டு வந்து இறக்கிறோம். எங்க வீட்டுல கிரைண்டர் கிடையாது, கிரைண்டரை கரெக்டா கொண்டு வந்து இறக்கிறோம். இப்ப லேட்டஸ்ட் என்னது, கல்யாணம் முடிச்சா இன்வெர்டர் வந்துடும், கரண்ட் தொல்லை தாங்க முடியல. என் மோனை கல்யாணம் முடிச்சாச்சா இன்வெர்டர் கொண்டு வந்து இறக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு நிறைய குடும்பங்கள் ஏசி, எங்க இருந்து ஏசி, பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ள வீட்டுக்கு ஏசி பொருத்தக்கூடிய திருமணங்களை எல்லாம் நாம் பார்க்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த சமுதாயத்தில் இந்த மாதிரி கேடுகட்ட கொள்கைகள் பிற குடும்பங்களை வரதட்சணை என்ற பெயரினால் சீரழிக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்திற்கு அடிப்படையாக தகழக்கூடியவங்க யாரு, பெண்கள் தான். அப்ப பெண்கள் ஒன்றை தவ ஒன்றை உறுதியாயிட்ட வச்சுக்கிடுங்க, நீக்கவே முடியாது. எந்த கெட்ட விஷயம் எடுத்துக்கிடுங்க, இன்னைக்கு தர்கா வழிபாட்டுக்கு அதிகமா ஆதரவு யாரு, தர்கா வழிபாடு நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய காரியம். நம்முடைய எந்த கோரிக்கையாக இருந்தாலும் நம்மை படைத்த இறைவனிடம் நாம் கேட்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர வேறு யாரிடம் கையேந்தக்கூடாது என்று சொல்லக்கூடிய மார்க்கம் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம். அது நபிகள் சொன்னார்கள், இதா சால்த ஃபஸல் இல்லா, நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேள், வைதஸ்தான்த ஃபஸ்தஇன் பில்லா, நீ உதவி தேடினால் அல்லாஹ்விடம் உதவி தேடி. உன்னுடைய எந்த தேவையா இருந்தாலும், எந்த கஷ்டமாக இருந்தாலும், எந்த நோயாக இருந்தாலும், அந்த கஷ்டத்தை நீக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது, அல்லாஹ்க்கு இருக்குது. அந்த நோயை நீக்கக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது, அல்லாஹ்க்கு இருக்குது. இந்த போதனையை செய்யும் போது ஆண்கள் எல்லாம் அதிகமாக இந்த தர்காவில் போய் கையேந்திரத்தை விட்டு விலகிறாங்களா இல்லையா? இன்னைக்கு நதிகர் பாபா தர்காவில் போய் பாருங்க, அந்த மெயின் ரோட்ல இருக்கக்கூடிய மக்கும் ஞானியார் ஜிகானி ஜிகான் கஸ்து வலியுல்லா தர்காவில் போய் பாருங்க, அது மாதிரி கிழக்கு இருக்கக்கூடிய திராவ் சைபுல்லா ஹாஜா தர்காவில் போய் பாருங்க, சேகரா தர்கா தர்காவில் போய் பாருங்க, சிந்தாமணி கோயில் தர்கா இருக்க அது கோயில், அந்த தர்காவில் போய் பாருங்க. எல்லா தர்காவும் டெய்லி ஆம்பளையா போய் எண்ணெய் ஊத்திக்கிட்டு இருக்கிறான், எல்லா தர்காக்களையும் போய் ஆம்பளையா போய் பத்தி முடிச்சு வைக்கிறான், ஆம்பளை எண்ணெய் ஊத்துறான் ரொம்ப கம்மி. ஒரு 10 பெண்கள் போனாங்கன்னா ஒரு ஆம்பளை போவார், ஒரு 100 பெண்கள் போனாங்கன்னா ஒரு 5 ஆம்பளைங்க போவாங்க. அப்ப நம்மை நிரந்தர நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த தர்கா வழிபாட்டில் மூழ்கி இருக்கக்கூடியவங்க யாரு, பெண்கள் தான். சமுதாயத்தில் உள்ள மூட நம்பிக்கைகள் அதிகமா இருக்கிறவங்க யாரு, பெண்கள் தான் அதிகம் மூட நம்பிக்கையில் இருக்கிறாங்க. அது நம்ம கடை நல்ல சொல்லவே வேண்டாம். நம்ம கடை நல்ல என்ன கலாச்சாரம், மை போடுற கலாச்சாரம். மையினா என்னது, பேனாம் ஐயா, எந்த ஊர்ல இருக்க, இந்த ஊர்ல என்ன செய்வாங்க, இந்த மாப்பிள்ளைக்கு அந்த மனைவி என்ன மை போடுவாங்க, மருமகளுக்கு மாமியார் மை போடுவார், மாமியார் செய்வாங்க தான் பெத்த மகனுக்கு மை போடுவாங்க. என்ன மைய, மையினா பேனாம் நினைச்சாதீங்க, புளியங்குடி சகோதரர்கள் அச்சம்புதூர் சங்கரன் கோவில் வந்திருக்கிறீங்க, பேனாம் நினைச்சாதீங்க. எங்க ஊர் மையன தெரியுமா, ஒரு தடவை கல்யாணம் முடிச்சிருவாங்க, கல்யாணம் முடிச்சா இஸ்லாம் சொல்லுது தாய்க்கு எப்படி மதிக்க வேண்டும் இஸ்லாம் சொல்லி காட்டு, தகப்பனை எப்படி மதிக்க வேண்டும் இஸ்லாம் சொல்லி காட்டு, மனைவியை எப்படி மதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லி காட்டு. இவனுக்கு என்ன செய்யாது, இந்த கல்யாணம் முடிச்ச உடனே இந்த மாப்பிள்ளைக்கு தாயை எப்படி மதிக்கணும் தெரியாது,
தகப்பனை எப்படி மதிக்கணும் தெரியாது, மனைவி எப்படி மதிக்கணும் தெரியாது, தாய்க்கு செய்ய வேண்டிய கடமையை போய் தெரியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி உமா பேச்சையா கேட்டிருப்பான், கல்யாணத்துக்கு முன்னாடி அத்தா பேச்சையா கேட்டிருப்பான், கல்யாணத்துக்கு பிறகு செய்வான். இந்த மாப்பிள்ள முழுக்க முழுக்க தன்னுடைய மனைவி செய்து சாஞ்சிருவார். சில கிழக்கு செய்வான், கல்யாணம் முடிச்ச பிறகு உமா பேச்சையை கேட்பான், வீட்டுக்காரி பேச்ச கேட்க மாட்டான். இப்ப இந்த மனைவி என்ன செய்வார், ஏதாவது அஜலத்துல போவார். அஜலத்து என்னம்மா, என் கல்யாணம் முடிச்ச காலத்துல இருந்து எங்க வீட்டுக்காரன் என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான். என் பேச்ச கேட்கணும், அதுக்கு என்ன செய்யணும், உள்ளங்களை புரட்டக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது, அல்லாஹ்க்கு இருக்குது. என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிறைவேற செய்வாயாக. அப்ப ஒரு ஒருவன் ஐந்து ஒருவனுக்கு அஞ்சு புள்ள இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, ஒரு புள்ள மேல ஒருவனுக்கு பாசம் அதிகமா இருக்கும், இன்னொரு குழந்தை மேல பாசம் கம்மியா இருக்கும். இந்த உள்ள யாருடைய கையில் இருக்குது, அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. நபிகள் நாயகம் சொல்லி காட்டான், மனிதர்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ்வுடைய ரெண்டு விரலுக்கு மத்தியில் இருக்கு. நம்ம உள்ள இருக்கா இல்லையா, நம்ம உள்ள யார் கையில் இருக்குது, அல்லாஹ்வுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. யூ கல்லிபுகா கைஃபயஷா, அல்லாஹ் தன் நாடியவாறு அந்த உள்ளங்களை அல்லாஹ் போட்டுகிறான். அப்ப நம்ம உள்ளத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்கவன் யாரு, அல்லாஹ். ஒரு மன ஒரு கணவன் தன்னுடைய தாயை நேசித்தாலும், தாயை நேசிக்க வைத்த உள்ளத்தை கொடுத்தவன் யார், அல்லாஹ். தன்னுடைய மனைவியை நேசித்தால் மனைவியை நேசிக்கின்ற உள்ளத்தை கொடுத்தவன் யார், அல்லாஹ் கொடுத்தான். அப்ப உள்ளத்தை போட்டவன் அல்லாஹ். அப்ப இந்த அம்மா என்ன செஞ்சிருக்கணும், யா அல்லாஹ், என்னுடைய கணவனுடைய உள்ளம் என்ன நேசிக்க மாட்டேங்குது, என்னுடைய கணவன் என்ன நேசிக்கிற மாதிரி ஆக்கு. அல்லாஹ் துவாசை தப்பு கிடையாது. ஒரு தாய் எப்படி துவாசைறான், யா அல்லாஹ், என்னுடைய பிள்ளை இங்க நேசிக்க மாட்டேங்கிறான், எங்கிட்ட ஏதோ வெறுப்ப காட்டுறான், என்னுடைய பிள்ளையுடைய உள்ளத்தை என்னை நேசிக்கக்கூடிய உள்ளமாக மாற்று என்று அல்லாஹ் துஆ செஞ்சா தப்பு கிடையாது. உள்ளத்தை போட்டபடி அவன் தானே. இவங்க அஜலத்துல போய் சொல்லுவாங்க, அஜலத்து அவரா அல்லாஹ், அவரா உள்ளத்தை மாத்துறாரு. அவர்கிட்ட போய் சொல்லுவாங்க, கல்யாணம் முடிச்ச காலத்துல இருந்து என் வீட்டுக்காரன் என் பேச்சையே கேட்க மாட்டேங்கிறான். சில குடும்பங்கள்ல உமா மாறு போவாங்க, மாமியா மாறு, என் பையன் கல்யாணம் முடிச்ச காலத்துல இருந்து என் மருமக பேச்சத்தான் கேட்கிறான், என் பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறான். என்ன அவன் என்ன மந்திரம் வச்சான்னு தெரியல, தலையன மந்திரமா, தலைவாணிக்கோ எப்படியோ கொண்டு வந்து வச்சிருவாங்களாம், என்ன மந்திரம் போட்டான்னு தெரியல, என் பேச்ச என் புள்ள மதிக்க மாட்டேங்கிறான். அப்ப அசல் தினம் செய்வாராம், அவர் ஏதோ மந்திரம் போட்டு பூஜை பண்ணி ஒரு சீனியை கொடுப்பார். ஏமா இந்த சீனியில வந்து நீ சாயா போட்டு டீ போட்டு இந்த சீனியத்தான் உன் புருஷனை கரைச்சு கொடுக்கணும், உன் கணவனை கணக்கு செய்யணும், இந்த சீனியை தான் அஜரத்து கொடுத்த அந்த சீனியை கணிச்சு டீ போட்டு கொடுக்கறாங்களே, இதுக்கு பார்த்தா மையம். இந்த மைய இந்த சீனியை போட்டு குடிச்சுட்டா அவன் என்ன செய்வானா, தன்னுடைய மனைவி பேச மட்டும் கேட்பான். சில என்ன செய்வாங்க, மாப்பிள்ளையுடைய உமா போய் தாயார் போய் என்ன செய்வாங்க, அந்த மாதிரி சீனியை வேங்கிட்டு வந்து பூஜை பண்ணி மந்திரம் போட்டு அதை வேங்கி கொண்டு வந்து அதை என்ன செய்வாங்க, கலைச்சு குடிக்கக்கூடிய காட்சியை பார்த்தோம். இந்த மை போட்டு மை போட்டு எத்தனை குடும்பம் நடத்தலுக்கு வந்திருக்குது, நம்ம கடையில பாக்கிறோமா இல்லையா. அந்த தாயார் மாப்பிள்ளையுடைய தாயாருக்கு தெரியும், என் மருமவா என் மவனுக்கு மை போட்டா, மை போட்டு எத்தனை குடும்பம் நாசமா இருக்குது, எத்தனை கணவன் தன்னுடைய மனைவியை பிரிந்திருக்கின்றான். இந்த மாதிரி சீனிக்கு சக்தி வருமா, ஒரு ஓய் தந்துட்டா அந்த சீனியை வச்சு உள்ளத்தை மாற்ற முடியுமா, ஒரு சக்தியும் கிடையாது. உள்ளத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு தானே இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி பல கேடுகட்ட கலாச்சாரங்கள் யார்கிட்ட இருக்குது, பெண்கள்கிட்ட தான் இருக்குது. பெண்கள் சமுதாயத்தில் தான் இது போன்ற பல மூட நம்பிக்கைகள். வீட்டில் உட்காந்து கத்தரிக்கை அணிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, கத்தரிக்கை அணிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது மேல காக்கா சத்தம் போடும். காக்கா அது பாட்டுக்கு என்ன செய்யும், அது கரியை பார்த்தா சத்தம் போடும், கருவாட்டை பார்த்தா சத்தம் போடும். அது காக்கா கத்துமா, இவங்க உட்கார்ந்துக்கிட்டு காக்கா கத்துது, விருந்தாளி வரப்போறாங்க, உங்களுக்கு யாரு சொல்லி தந்தா, காக்கா கத்துச்சுன்னா விருந்தாளி வரப்போறான்னு உங்களுக்கு யாரு சொல்லி தந்தா, உள்ளங்கால ஊரங்க இருக்குமா, உள்ளங்கால ஊரங்க இருக்குது, பணம் வரப்போகுது, தபால் வரப்போகுது. அப்ப இந்த மறைவான விஷயங்களை யாரு சொல்லித்தர முடியும், அல்லாதான் சொல்லித்தர முடியும். இன்னல்லா ஐந்தவு மஃபாதீஹுல் கைப், மறைவானவற்றின் திறவுகோல்கள்
அல்லாஹ்விடம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், நமக்கு அடுத்த வினாடி என்ன நடக்கும், விருந்தாளி வருவாரா வரமாட்டாரா, நமக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, நமக்கு இன்பம் நடக்குமா துன்பம் நடக்குமா, இது அறிஞ்சவன் யாரு, அல்லாஹ். அல்லாஹ்க்கு தான் தெரியும். அல்லாஹ் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றான், குல்லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி அல் கைப இல்லல்லா. நபியே, நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், வானத்திலும் பூமியிலும் மறைவான விஷயங்களை அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ள முடியாது. நாளைக்கு நடக்கிற விஷயம் அல்லாஹ்க்கு, அல்லாஹ்வை தவிர ஒரு ஆளுக்கு தெரியும். நம்பறோம் வச்சுக்கிடுங்க, நாம முஸ்லீம் கிடையாது, அந்த நம்பிக்கையில நாம மௌத்தாயிட்டா நாம வந்து நிரந்தர நரகத்துக்கு போவோம். நாம என்ன நினைக்கிறோம், இந்த மறைவான விஷயங்களை ஒரு காக்காலையும் நினைக்கிறோம். காக்காக்கு தெரியுமா விருந்தாளி வரப்போறா இல்லையா சொல்லி, உள்ளங்கால ஊழல் எடுத்தா தபால் வரப்போன்னு யாரு சொல்லி காட்டினா, பணம் வரப்போகுதுன்னு யாரு சொல்லி காட்டினா, ஒரு பூனை குறுத்து போகுமா, ஒரு பூனை குறுத்து போய் தான் கெட்ட காலம். இது எங்க இருக்குது, நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ளது. நம்ம சமுதாயத்தில் பெண்களுக்கு மத்தியில் எவ்வளவு மூட நம்பிக்கைகள் நம்ம சமுதாயத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு கோயிலில் போய் ஓதி பார்க்கக்கூடிய பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா, எப்படிப்பட்ட சமுதாயம் இஸ்லாமிய சமுதாயம். அல்லாஹ் அதாவது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொன்ன இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு சிக்கன் பாக்ஸ் நோய் வைசூரி சொல்லுவாங்க பாருங்க, இந்த உடம்புல புள்ளி புள்ளியா வருமா இல்லையா, அந்த நோய் வந்துட்டா கோயில்ல போய் மஞ்செண்ணெயை வாங்கி தேய்க்கக்கூடிய இஸ்லாமிய பெண்கள் இருக்காங்களா இல்லையா. இன்னைக்கு எத்தனை பெண்கள் தப்பா நம்பிக்கையில மூழ்கி கிடக்கிறாங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, எப்படி சொன்னார்கள், மன் ஹத்தா காயினன் அர்ராஃபன் ஃபஸத்தகவு பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவன் ஒருவன் ஜோசியக்காரன் அல்லது குறிகாரனிடம் போய் அவன் சொல்வதை உண்மை என்று நம்பினால் அவன் முகமது நபி அவர்களுக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை மறுத்துவிட்டான். ஜோசியக்காரன் போய் எனக்கு நாளைக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா, நான் செய்யக்கூடிய வியாபாரம் நல்ல வியாபாரம் அமையுமா கெட்ட வியாபாரம் அமையுமா, என் பிள்ளைக்கு நல்ல மாப்பிள்ள கிடைக்குமா கெட்ட மாப்பிள்ள கிடைப்பாரா, என் பிள்ளைக்கு எப்போ மாப்பிள்ள கிடைக்கும், என் பிள்ளைக்கு எப்போ குழந்தை பிறக்கும், இதையெல்லாம் அறிஞ்சவையாரு அல்ல. மறைவான விஷயங்கள் அறியக்கூடியவன் யாரு அல்ல. அல்லாஹ் கூறுகின்றான், எந்த ஒரு மனிதனும் அவனுக்கு நாளை என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள முடியாது. யார் அறிய முடியாது, நமக்கு நடக்கக்கூடிய விஷயத்த யார் ஜோசியக்கார அறிய முடியுமா, குறிகார அறிய முடியுமா. நம்ம சமுதாய பெண்கள் இன்னை குறி பார்க்க போறாங்களா இல்லையா, ஜோசியம் பார்க்க போறாங்களா இல்லையா. அப்ப இந்த நிலைமை நம்ம சமுதாயத்தில் இருந்தா, இந்த மாதிரி ஒரு பெண் குறிகால மேல நம்பிக்கை வச்சு மூத்தாயிட்டா, ஒரு ஜோசியக்கார மேல நம்பிக்கை வச்சு மூத்தாயிட்டா, நாளை நம்முடைய நிலைமை என்ன. எனதருமை தாய்மார்களே, எனதருமை சகோதரிகளே, நன்றாக சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தஆலா நாம எவ்வளவோ பாவங்களை செய்யறோம், நாம செய்யற பாவத்தை அல்லாஹ் நாடுனா மன்னிச்சிருவான். நாம பொய் பேசுறோம், பொய் பேச பயங்கரமான குற்றம். நாம புறம் பேசுறோம், புறம் பேசுறதுக்கு பயங்கரமான குற்றம். நாம ஏமாத்துறோம், ஏமாத்துறது பயங்கரமான குற்றம். இந்த பாவத்தை செஞ்சுட்டு ஒன்னு தௌபா செய்யாம மூத்தாயிட்டான், அல்லாஹ் செய்வான், நீ பொய் பேசினியா, நீ புறம் பேசினியா, நீ ஏமாத்தினியா, நம்ம செஞ்ச பாவத்துக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் நரகத்துல போட்டு நம்ம அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். ஒரு ஆளு அல்லாஹ்வுடைய ஆற்றலை இன்னொரு மனுஷனுக்கு கொடுத்து மூத்தாயிட்ட வச்சுக்கிடுங்க, நாளை நடப்பதை அறியக்கூடிய அல்லாஹ். ஒரு ஜோசியக்கார அறிய முடியாது, நமக்கு நோயை நீக்கக்கூடிய அல்லாஹ். ஒரு கோயில்ல உள்ள ஒரு எண்ணெய் நீக்காது, ஒரு ஜோசியக்கார நீக்க முடியாது, ஒரு சாய்ப்பு நீக்க முடியாது, ஒரு தங்கல் நீக்க முடியாது, யாருக்கும் அது சக்தி கிடையாது. குல்லை யுசீபனா இல்லாம கத்தபல்லாவுலனா, நம்மை படைத்த அல்லாஹ் நமக்கு என்ன விதித்திருக்கிறானோ அதை தவிர வேறு ஒன்றும் நமக்கு ஏற்படாது. இது அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம். அல்லாஹ்வை தவிர ஒரு பொருளுக்கு சக்தி இருக்கு நம்புனா நாம முஸ்லீம் கிடையாது, நாம மூமின் கிடையாது. அந்த நம்பிக்கையில நாம மௌத்தாயிட்டா நாம சொர்க்கம் போக முடியாது,
நிரந்தரமான நரகம். எப்படிப்பட்ட நரகம்? நிரந்தர நிரந்தர நிரந்தரமான நரகம். அல்லாஹ்க்கு இணை கற்பித்து விட்டு அல்லாஹ்வுடைய சக்தி அல்லாஹ்வை தவிர இன்னொரு மனுஷனுக்கு இருக்கு நாம நம்பினால், ஒமே யுஷ்ரிக் பில்லாஹி ஃபக்கத் ஹர்ரமல்லாஹு அலைஹி ஜன்னா. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், யார் அல்லாஹ்விற்கு இணை கற்பிக்கின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான். ஓ மவ்வாஹுமுன் நார், அவர்கள் ஒதுங்கும் இடம் நரகம்தான். அப்ப இந்த மாதிரி இணை கற்பிக்கக்கூடிய பாவங்கள் நம்ம சமுதாய பெண்கள்கிட்ட இருந்தா நாளைக்கு நம்முடைய சகோதரி நரகத்திற்கு செல்ல வேண்டுமா? நம்முடைய தாய் நரகத்திற்கு செல்ல வேண்டுமா? அதற்குத்தான் நபிகள் நாயகம் சொன்ன விஷயங்களை நாம பெண்களுக்கு சொல்லி காட்டுறோம். இந்த மாதிரி நம்பிக்கை வச்சிடாதீங்க, அல்லாஹ்க்கு இணை வைத்து விடாதீர்கள். நமக்கு எந்த துன்பம் வந்தாலும், எந்த துயரம் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும் படைத்த ரப்புதான் என்ற கேளுங்க, அல்லாஹ் நம்முடைய கஷ்டத்தை நீக்குவான் என்று நாம சொல்லி காட்டுறோம். இன்னைக்கு நம்ம கரையில் நல்ல என்ன பிரச்சனை, எல்லா ஊர்களையும் என்ன பஞ்சாயத்து, நம்ம சமுதாயத்து பெண்கள் படிதாண்டி போறாங்க, நம்ம சமுதாயத்து பிள்ளைங்க எவன் கூடையாவது ஓடி போகுது, நம்ம காலேஜுக்கு படிக்க அனுப்புறோம், காலேஜுக்கு படிக்க அனுப்புனா அந்த புள்ள வேறொரு படிப்பை படிச்சுக்கிட்டு பல வருஷம் வளர்த்த தகப்பனை மதிக்காம பல வருடங்கள் வளர்த்த அவளை பரிவோடு அமுதூட்டி சீராட்டி பாராட்டி வளர்த்த தாயை மதிக்காமல் நேற்று பழகி எவனோடோ நம்முடைய சமுதாய பெண்கள் ஓடி போகிறார்களே. நம்ம சமுதாய இளைஞர்களுக்கு சொல்ல வேண்டாம், எந்த வீட்டிலையாவது ஒரு பொண்ணு ஓடி போச்சுன்னா இவன் செய்வாரு, சட்டையை கழுத்தி மடிச்சு வச்சுக்கிட்டு ஓடி போச்சா கூட்டா வட்டாரத்தை கூப்பிடா நாட்டாமைய அடிடா மொட்டைய போடா ஃபைன. இந்த ஓடி போறதுக்கு என்ன காரணம்? ஒரு சமுதாயத்தில் உள்ளத்தை மாற்றாமல் சமூக சீர்திருத்தங்களை மாற்ற முடியுமா? இன்னைக்கு நம்ம சமுதாய பெண்கள் ஓடி போகின்றார்களே, இந்த ஓடி போறதுக்கு என்ன காரணம்? இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கங்களை இன்னைக்கு நம்முடைய சமுதாய பெண்கள் அறிந்திருக்கிறார்களா? நம்முடைய சகோதரிகளுக்கு, நம்முடைய தாய்மார்களுக்கு, நம்முடைய மனைவிமார்களுக்கு, நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு நாம இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கங்களை நாம் போதித்திருக்கின்றோமா? இஸ்லாம் ஒரு இஸ்லாமிய பெண் பர்தா அணிந்துதான் வெளியே செல்ல வேண்டும் என்று கட்டளையிடுகிறது. ஒரு பெண் வீட்டை விட்டு வெளியே போறாங்களா, அவங்களுக்கு முகத்தையும் முன்கையையும் கரண்டைக்கு கீழே உள்ள பாதத்தையும் தவிர வேற எந்த பகுதியும் வெளியே தெரியக்கூடாது. இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டம், அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டம், இந்த சட்டம் யாருக்காண்டி? பெண்களை பாதுகாப்பதற்காக, பெண்களை நம்முடைய வீட்டினுடைய ராணிகளாக வைத்து அவர்களை போற்றுவதற்காக. பெண்கள் காட்சி போல் கிடையாது, எங்கள் இஸ்லாமிய சமுதாய பெண்களுடைய அழகை நாங்கள் உலகிற்கு படம் போட்டு காட்ட மாட்டோம். எங்கள் பெண்கள் ராணிகள், அவர்களை எங்களுடைய வீட்டுக்குள் வைத்து நாங்கள் பாதுகாப்போம் என்பதற்காக, ஒழுக்கமிக்க சமுதாயத்தை உருவாக்குவதற்காக பெண்களுடைய உடல் அழகை வியாபார பொருள் ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக இஸ்லாம் போட்ட அற்புதமான ஒரு சட்டம் இந்த பர்தா என்கின்ற அந்த ஒழுக்கம். பர்தாவுடைய ஒழுக்கம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் திருமறை குர்ஆனிலே, யா அய்யுவன் நபியு குல் லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிஸாயில் முஃமினீன். நபியே, உங்களுடைய மனைவிமார்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய பெண் மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், மூமின்களுடைய எல்லா பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். அல்லாஹ் உத்தரவு போடுறான், நபியே உங்க மனைவி நீங்க கல்யாணம் முடிச்ச மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய பெண் மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய அனைத்து மூமின்களுடைய பெண்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள். யூதினீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, அந்த பெண்கள் தங்களுடைய அழகை தங்களுடைய ஆடையால் அவர்கள் மறைத்துக் கொள்ள வேண்டும். பர்தா என்று சொன்னால் கருப்பு உடை மட்டும் பர்தா கிடையாது, நம்ம உடல்ல எந்த டிரெஸ் மறைச்சாலும் ஒரு பெண்களுடைய உடல் அழகை, ஒரு நீ தஞ்சாவூர் சைடு போனீங்கன்னா நல்ல நீளமான சேலையை பெண்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, உடம்புல சுத்தி இருப்பாங்க. அப்ப எந்த டிரெஸ் நம்முடைய உடல் அழகை மறைத்தாலும் அதுக்கு பேர் என்ன பேரு? அதுக்கு பேர் தான் பர்தா. அப்ப அல்லாஹ் கூறுகின்றான்,
ذلك ادنى ايغسنا فلا يودين. அந்த பெண்கள் நல்ல பெண்கள் என்று அறியப்படுவதற்காகவும் அவர்கள் தொல்லைப்படுத்தப்படாமல் இருப்பதற்காகவும் இதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எனதருமை தாய்மார்களே, இன்றைக்கு நம்ம இஸ்லாமிய கலாச்சாரத்தில் இந்த பர்தா இது ஒரு ஃபேஷன் ஆக்கப்பட்டிருக்கா? அல்லாவை அஞ்சி ஒரு இறைவனை பயந்து வாழக்கூடிய பெண் அணியக்கூடிய ஆடையாக ஆடையாக இருக்கிறதா? இன்னைக்கு பார்க்கணும், நம்ம பிள்ளைங்க வெளியூருக்கு போகக்கூடிய நம்ம சமுதாய பிள்ளைகள் பஸ்ல போகும்போது பார்க்கிறோம் இந்த பர்தா இருக்கு. பர்தா வந்து பாதி தலைக்கு இருக்கு. இதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய பர்தா? இப்படிதான் இஸ்லாம் சொல்லுதா? இந்த பர்தா போடாம போகலாம கேட்கிறோம். நபிகள் சொன்னார்கள், இரண்டு கூட்டங்கள் தோன்றும், அந்த கூட்டத்தை நான் பார்க்கவில்லை. நபிகள் சொல்றாங்க, பின்னாடி ரெண்டு கூட்டம் தோன்றும், அந்த ரெண்டு கூட்டத்தையும் நான் பார்க்கல. ஒரு கூட்டம் என்ன கூட்டம்? ஒரு கூட்டம் தங்களுடைய கைகளில் அந்த மாட்டு வால் மாதிரி சாட்டைகளை வைத்துக் கொண்டு மனிதர்களை அடிப்பார்கள், மனிதர்களை விரட்டுவார்கள். அந்த கூட்டத்தை நான் பார்க்கல. இனிமே அவங்க வரலாம், அல்ல நபிகள் நாயகத்துக்கு பிறகு வந்து அழிஞ்சும் போயிருக்கலாம். இன்னைக்கு நமக்கு எங்கே இருக்கிற மாதிரி தெரியல. இன்னொரு கூட்டம் சொன்னார்கள், இன்னொரு கூட்டம் யார் தெரியுமா? காசியாத்துன் ஆரியாத்துன் மாயிலாத்துன் உமீலாத்துன். அப்படியே சொன்னார்கள், ஆடை அணிந்தும் ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண்கள். எப்படிப்பட்ட பெண்கள்? ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண்கள். மாயிலாத்துன் உமீலாத்துன், தன்னை அலங்கரித்துக் கொண்டு பிற ஆண்களை மயக்கக்கூடிய பெண்கள். எப்படியா சொல்லி காட்டினா? இந்த ரெண்டு கூட்டத்தையும் நாம் பார்க்கல. இந்த மாதிரி ஆடை அணிந்தும் தன்னுடைய அழகை வெளிக்காட்டுகின்றாலே இந்த பெண்ணுக்கு எப்படிப்பட்ட தண்டனை தெரியுமா? மாட்டு வால் மாதிரி சாட்டையை வைத்துக் கொண்டு மக்களை அடிப்பார்களே, அவர்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனை தெரியுமா? ஒரு பெண் நரகத்துடைய தண்டனையை தெரிந்தால் அல்லாஹ்வுக்கு பயந்து இஸ்லாம் எதை அனுமதித்ததோ அந்த முகத்தையும் முன்கையும் தவிர வேற எந்த பாகத்தையும் அந்நிய ஆண்களை காட்ட மாட்டார். அவ்வளவு பயங்கரமா தண்டனை. நபிகளை சொல்லி காட்டுறாங்க, சொர்க்கம் இருக்கு பாருங்க, சொர்க்கம். இந்த சொர்க்கத்துடைய நறுமணம் 50,000 ஆண்டுகள் தூரத்தில் ஒருத்தர் இருந்தாலும் அந்த நறுமணம் அவனுக்கு கிடைக்கும். சொர்க்கம் எப்படிப்பட்ட வாசம் உள்ளது? நாம சொர்க்கத்தை போய் சேர்றதுக்கு 50,000 வருஷம் ஆகும். நிற்காமலே போய்கிட்டே இருக்கிறோம், நிற்காமலே சென்று கொண்டே இருந்தால் கூட சொர்க்கத்துக்கு போய் சேர்றது 50,000 வருஷம். அந்த அளவுக்கு சொர்க்கம் மணக்கும். சொர்க்கம் எந்த அளவுக்கு மணக்கும்? ஒருத்தர் சொர்க்கத்துக்கு வந்து சேர்றதுக்கு 50,000 வருஷம் ஆகும். 50,000 வருஷம் தூரத்தில் இருந்தால் கூட சொர்க்கத்துடைய நறுமணம் அவனுக்கு கிடைக்கும். அந்த வாடையை கூட இந்த பெண்கள் பெறமாட்டார்கள். எந்த பெண்கள்? எந்த பெண் ஆடை அணிந்தும் நிர்வாணியாக இருக்கிறாளோ, ஆடை பேருக்கு ஆடை, அந்த ஆடை இஸ்லாம் சொன்ன பாவங்களை மறைக்காது, பிற ஆண்களை மயக்குவதற்காக ஒரு பெண் வெளியே சென்றால் நரகத்தில் எவ்வளவு பயங்கரமான வேதனை! நரகத்துடைய அடித்தட்டு. 50,000 வருஷத்துக்கு சொர்க்கம் அணுக்குமே, அந்த சொர்க்கத்துடைய அந்த வாசனை கூட செய்ய முடியாது, பெற முடியாது. அப்ப நம்ம சமுதாய பெண்களை பாருங்க, பஸ்ல போகும்போது பார்க்கிறோம், தெருக்கல்ல போகும்போது பார்க்கிறோம். இந்த பர்தா வந்து தலையை மூடக்கூடிய முக்காடு அவங்களுக்கு ஒரு ஃபேஷன். இது யாரு? காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க. அல்லாஹ் எவ்வளவு பெரிய தண்டனையை வச்சிருக்கிறான், அல்லாஹ் எவ்வளவு பெரிய கொடுமையை வைத்திருக்கின்றான் என்பதை தெரிந்தால் மருமையை நம்பி வாழக்கூடிய ஒரு சகோதரி இந்த மாதிரி வெளியே வருவாங்களா? இஸ்லாம் வயோதிக பெண்களுக்கு சலுகை வழங்குது. வயசான பொம்பளை இருக்காங்க பாருங்க, ஒரு 50 வயசு ஒரு 40 வயசு தாண்டிய பெண்கள் தங்களுடைய உடல் பாகங்கள் தெரியற மாதிரி தப்பு கிடையாது, இருக்கணும் அவசியம் கிடையாது. அவங்க அந்த மாதிரி அவங்களும் பர்தாவை பேணணும். அவங்கள்ட்ட குறைபாடுகள் வந்தால் மார்க்கத்தில் குற்றம் கிடையாது. யாருக்கு இந்த சட்டம்? யாருக்கு இந்த அல்லாஹ் இந்த தீர்வை சொல்கிறான்? எந்த பெண்கள் இளம் பெண்களாக இருக்கிறாங்களோ அவங்க வீட்டை விட்டு வெளியே போகும்போது தங்களுடைய அழகை வெளிக்காட்ட கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், குல்லில் மூமினாத்தி யகுலுன மின் அபுசாரிஹின்ன வயஃபல்ன ஃபுரூஜஹுன்ன வலா யுபுதீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா லஹர மின்ஹா. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான்,
நபியே, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்கள் யகுலுன்னமின் அபுசாரிகின்ன, அவர்கள் தங்கள் பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டார், நீ மூமினான் ஆனா குல்லில் மூமினாத்தி யகுலுன்னமின் அபுசாரிகும், அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட ஆண்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும். அவர்கள் தங்களுடைய கற்புகளை பேணி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆண்களும் பார்வைகளை தாழ்த்த வேண்டும், ஆண்களும் தங்களுடைய கற்பை பாதுகாக்க வேண்டும். இஸ்லாம் பெண்களுக்கு சொல்கிறது, அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட பெண்கள் தங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் தங்களுடைய அலங்காரங்களை வெளிப்படுத்தக் கூடாது. இல்லாமா லஹரம் என்றார், எது வெளியே தெரியுமோ அதை தவிர வேறு எந்த அலங்காரத்தையும் பெண்கள் வெளிப்படுத்தக் கூடாது. இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், அவர்கள் தங்களுடைய அலங்காரத்தை தங்களுடைய கணவன் மார்களுக்கே தவிர அவர்கள் வெளிக்காட்டக் கூடாது என்று அல்லாஹ் செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அப்ப இன்றைக்கு ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை யாருக்கு காட்ட வேண்டும்? தன்னுடைய கணவனுக்கு மட்டும்தான் ஒரு பெண் தன்னுடைய அலங்காரத்தை காட்ட வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்னும் அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு இஸ்லாமிய பெண் எப்படி இருக்க வேண்டும்? வலா யுரிபு நபி அர்ஜுனிஹின்ன லியஅலமமா யுஃபீன மின் ஜீனத்ஹின்ன. இன்னும் அல்லாஹ் கூறுகிறான், பெண்கள் தாங்கள் மறைத்திருக்கக்கூடிய அலங்காரங்கள் வெளியே தெரிய வேண்டும் என்பதற்காக தங்களுடைய கால்களை தட்டி தட்டி நடக்க வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு பெண்ணு கொலுசு போட்டுக்காரா, சத்தம் கேட்கிற கொலுசு போட்டு நாம போட்டுக்கக்கூடிய அந்த சலங்கை, அந்த அழகு பிற ஆண்களுக்கு தெரிய வேண்டும் என்று ஒரு பெண் அவள் அவ்வாறு நடக்க கூடாது, தன்னுடைய அலங்காரத்தை வெளிக்காட்ட கூடாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எந்த அளவுக்கு அல்லாஹ் கூறுகின்றான், நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், ஐயுமா இம்ராத்தின் எந்த ஒரு பெண் நறுமணம் பூசிக்கொண்டு அத்தர் பூசிக்கிட்டு மல்லிகை பூவை வச்சுக்கிட்டு அவள் தன்னுடைய நறுமணத்தை பிற ஆண்கள் பெற வேண்டும், பிற சமுதாயம் பெற வேண்டும் என்ற நோக்கத்திலே வீதியிலே நடந்து செல்வாளோ அவள் ஒரு நடத்தை கட்ட பெண். நபியான சொல்லி காட்டான், ஒரு பெண்ணு நடத்த கட்ட பெண்ணுங்கிறதுக்கு என்ன அடையாளம், ஒரு பெண்ணு தப்பான பெண்ணுங்கிறது என்பதற்கு என்ன அடையாளம்? நபியான சொல்லி காட்டுறாங்க, எந்த பெண்கள் எல்லாம் நறுமணத்தை பூசிக்கிட்டு பிற ஆண்கள் நாம வீதி வழியா நடந்து போகும்போது அந்த நறுமணத்தை அவங்க கவர்ந்து நம்மை பார்க்க வேண்டும் என்று ஒரு பெண் சென்றால் அவள் ஒரு நடத்த கட்ட பெண் சொல்லி காட்டுறாங்க. ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்காண்டி நறுமணம் பூசினா தப்பு கிடையாது, தன்னுடைய கணவனுக்காண்டி பூ வச்சா தப்பு கிடையாது. ஆனா என்ன நடக்குது பார்க்கிறோம், நம்ம தெருக்கள்ல பார்க்கிறோம், நம்ம ஏரியாக்கள்ல பார்க்கிறோம், பிள்ளைங்க இளம் பெண்கள் நடந்து போகும் போதே அவ்வளவு பெரிய வாசனை. இந்த வாசனை எதுக்கு? இஸ்லாம் இப்படி சொல்லி காட்டுதா? நீ வீதியில போகும்போது பிற ஆண்களை ஈர்க்கக்கூடிய அளவுல நீ வந்து வாசனையை பூசிக்கொண்டு செல் என்று இஸ்லாம் சொல்லி காட்டியதா? பஸ்ல ஏறினா மல்லிகை பூவை தலை நிறைய வைத்துக் கொண்டு பெண்கள் பஸ்ல பயணிக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப மல்லிகை பூக்கு என்ன தன்மை இருக்குது? இந்த மல்லிகை பூவிற்கு பிற ஆண்களுடைய உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய தன்மை இருக்குது. அதான் செய்வாங்க, ஒரு புது பொண்ணு கல்யாணம் முடிச்சா நிறைய மல்லிகை பூவை வச்சு தலையில விடுவாங்க. அப்போ கணவனோட நாம இருக்கும் போது மல்லிகை பூ வச்சா தப்பு கிடையாது, நறுமணத்தை அடிச்சா தப்பு கிடையாது. இன்னைக்கு சமுதாய பெண்கள் எங்கே நறுமணத்தை அடித்துக் கொண்டு செல்கிறார்கள் பார்க்கின்றோம். பிற ஆண்களை கவர்வதற்காக நறுமணங்களை பூசிக்கொண்டு செல்லக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். அப்ப இப்படி போனா சமுதாயத்தில் ஒழுக்க கேடு வளருமா வளராதா? அந்நிய ஆண்கள் பிற பெண்களை பார்ப்பார்களா இல்லையா? நம்ம பிள்ளைங்களுக்கு இந்த ஒழுக்கத்தை நாம போதிச்சோமா? எம்மா வீட்டை விட்டு செல்லும் போது நீ பர்தா போட்டுக்கோ, நம்முடைய முகத்தையும் முன்கையும் தவிர வேற எதுவும் தெரியக்கூடாது, நறுமணம் பூசிக்கொண்டு செல்லக்கூடாது. எந்த அளவு சொல்லி காட்டுது இஸ்லாம்? நபி அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காட்டுறாங்க, இம்ராத்துன் பி ரஜுலின், எந்த ஒரு அந்நிய பெண்ணும் இன்னொரு அந்நிய ஆணோடு தனிமையில் இருக்கக்கூடாது.
இஸ்லாம் சொல்லுது, ஒரு பெண்ணை இன்னொரு அந்நிய ஆணோடு தனிமையில் இருந்தால் காண சாலிசூம ஷைத்தான், அங்கு மூன்றாவது யார் இருப்பார்கள், ஷைத்தான் அங்கு இருப்பான். ஒரு பெண்ணு அந்நிய ஆணோடு தனிமையில் கவனிச்சுக்கிடுங்க, அங்கு மூணாவது ஷைத்தான் இருப்பான். அந்நிய ஆண் என்றால் யார், நம்முடைய தகப்பனார் அந்நிய ஆண் கிடையாது, நம்மளை பெற்ற அத்தா இருக்காங்களே இவங்க அந்நிய ஆம்பளை கிடையாது, நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்கிறாங்களே இவங்க அந்நிய ஆண்கள் கிடையாது, நம்ம அத்தா கூட பிறந்த நம்ம வாப்பா கூட பிறந்த அண்ணன் தம்பி இருக்காங்க பாருங்க, பெரியாப்பா சின்னாப்பா பெரியத்தா சின்னத்தா இவங்க அந்நிய ஆண்கள் கிடையாது, நாம பெற்ற பிள்ளைங்க ஆம்பளை பிள்ளைங்க இவங்க அந்நிய ஆண்கள் கிடையாது, நம்ம சகோதரி நம்ம அக்கா தங்கச்சி இருக்காங்களா இல்லையா, நம்ம அக்கா தங்கச்சியுடைய பையன் இருக்காங்க பாருங்க, எனக்கு அக்கா இருந்தா நான் ஒரு பெண்ணா இருக்கேன் வச்சுக்கிடுங்க, எங்க அக்காவுடைய பையன் எனக்கு என்ன கிடையாது அந்நிய ஆண் கிடையாது. அப்ப இந்த இவங்களை தவிர நம்முடைய தகப்பனார் நம்ம தகப்பனாருடைய அண்ணன் தம்பி, நம்ம தாயார் நம்ம தாயார் நம்ம தாயாருடைய அண்ணன் தம்பி, அது போன்று நம்முடைய சகோதரர்கள் நம்முடைய சகோதரர்களுக்கு பிறந்த ஆண் குழந்தைகள், நம்ம சகோதரிகள் நம்ம சகோதரிகளுக்கு பிறந்த ஆண் குழந்தைகள், இவங்கெல்லாம் யாரு கிடையாது, அந்நிய ஆண்கள் கிடையாது, மற்ற எல்லாம் அந்நிய ஆண்கள், மற்ற எல்லாம் யாரு அந்நிய ஆண்கள். நம்ம சின்னத்தான் சொல்றோம் பாருங்க, சின்னாப்பான்னு சொல்றமா இல்லையா, பெரியத்தா பெரியாப்பான்னு சொல்றமா இல்லையா, இவங்களுடைய பையன்களும் ஒரு பெண்ணுக்கு அந்நிய ஆண். நம்ம சமயத்தை அப்படி இருக்குதா, நபிகள் நாயகம் சல்லாலை சொல்லும் அவங்களுடைய காலத்துல நபிகள் நாயகம் நபிகள் நாயகிட்ட ஒரு சஹாபி வர்றார், அல்லாஹ்வி தூதரே என்னுடைய ஒரு பெண் தனிமையில் இருக்கும் போது ஒரு அந்நியான் நுழையலாமான்னு கேட்கிறாங்க, ஒரு பெண்ணு தனியா இருக்கும் போது ஒரு அந்நியான் நுழையலாமான்னு கேட்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, எந்த அந்நியானும் பெண்கள் தனியாக உள்ள வீட்டுக்குள்ள நுழைய கூடாது அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அம்மா கேட்கிறாங்க, அஃபல் ஐதல் ஹம், அல்லாஹ்வின் தூதரே கொழுந்த நாளை பத்தி என்ன நினைக்கிறீங்க, கொழுந்த நானா என்ன அர்த்தம், ஹம்முனா என்ன அர்த்தம், கணவனுடைய அண்ணன் கணவனுடைய தம்பி, நம்ம ஒரு பெண்ணு கல்யாணம் முடிச்சிருப்பாங்களா இல்லையா, அந்த கணவனுக்கு அண்ணன் அந்த கணவனுக்கு தம்பி, மச்சான் குழந்தை மாதிரி எவ்வளவு அழைப்பு என்ன செய்வாங்க, ஹம்புன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ்வின் தூதரே ஒரு கொழுந்த மதினியை பார்க்க போகக்கூடாதா தனியா இருக்கும் போது, ஒரு மச்சான் மதினியை பார்க்க போகக்கூடாதா, நபிகள் நாயகம் சொன்னார்கள் அல் ஹம்மு அல் மௌத், ஒரு பெண்ணுக்கு மரணத்திற்கு சமம் யார், ஒரு பெண்ணை தப்பான காரியங்களை வீழ்த்தக்கூடியவன் யார், ஒரு பெண்ணுக்கு மரணத்திற்கு சமம் கணவனுடைய அண்ணன் தம்பிமார்கள், கணவனுடைய அண்ணன் தம்பிமார்கள் கூட செய்யக்கூடாது, ஒரு பெண்ணோடு தனிமையில் இருக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்லி காட்டுகிறேன். நம்ம சமுதாயத்தை பார்க்கிறோம், நம்ம பெரியத்தா பையங்க நம்ம சின்னத்தா பையங்க இவங்கெல்லாம் முறை மாப்பிள்ள, நம்ம நம்ம ஊர்களில் சில இடங்களில் ஹராமாக்கி வச்சிருக்கிறோம், எப்படி ஒரு ஒருவனுக்கு அவன் மாமி மகன் முறை பையனும் மாமி மகள் முறை பெண்ணும், அது போன்று பெரியப்பா மகள் அது இஸ்லாத்துல முறை பொண்ணு, சின்னத்தா மகள் அது முறை பெண்ணு. நம்ம சமயம் என்னாச்சு, எங்க பெரியப்பா பிள்ளையா என் தங்கச்சி, என் தங்கச்சியோட நான் பைக்ல போறேன், இது இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டமா, இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்கமா, இன்னைக்கு பெரியத்தா சின்னத்தா பையங்களோட போறோமே அந்த மாதிரி போறது ஆண்களும் தவிர்த்து கொள்ள வேண்டும், இது இஸ்லாத்திற்கு முழுக்க முழுக்க மாற்றமான ஒரு நடைமுறை, இது இஸ்லாத்துடைய கண்ணியத்தை குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு நடைமுறை. பார்க்கிறோம் சில பெண்கள் மார்க்க சட்டம் தெரிஞ்சு, நம்ம ஊர்ல அண்ணன் பெரியப்பா பையனை மார்க்க சட்டம் தெரிஞ்சு ஒரு சில பெண்கள் பரதா முறையை பெண்ணா வச்சுக்கிட்டீங்க, தாய் சும்மா அடிக்கிறாங்க, என்ன அண்ணன் வெக்கப்படுற, யார் அண்ணன், கூட பிறந்த அண்ணன் தான் அண்ணன், ஒரு தாய் வயிற்றுல பிறந்தாங்க பாருங்க அவங்க தான் இஸ்லாத்துல அண்ணன், ஒரு தாய் வயிற்றுல பிறந்தாங்க பாருங்க அவங்க தான் இஸ்லாத்துல தம்பி, பெரியப்பா வேணும் நமக்கு அண்ணி ஆண் இல்லாமல் இருக்கலாம், பெரியப்பா பையன் ஒரு பெண்ணுக்கு அண்ணி ஆண் தான், ஒரு அண்ணி ஆணோடு எந்த உறவை பேண வேண்டுமோ அந்த உறவை பேண வேண்டும், பரதா போறாம இருக்கக்கூடாது. அப்ப இந்த மாதிரி ஒழுக்கங்கள் நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தா, நீ அந்நிய ஆணோட உட்கார்ந்தா நாளைக்கு அல்லாஹ் தண்டிப்பான் என்கின்ற ஒழுக்கங்களை கல்லூரிக்கு போகக்கூடிய பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்தா
பெண்கள் தெரிஞ்சிருந்தா தப்பு நடக்குமா? அட பெரியப்ப பையனோட நாம பேசக்கூடாது, நம்ம ஒரு அண்ணி ஆணோடு பேசக்கூடாது என்ற ஒழுக்கங்களை தெரிந்த ஒரு பெண் இன்னொரு மாற்று மதத்தோடு ஓடி போவாரா? மாற்று மதத்தோடு முகம் கொடுத்து பேசுவாரா? அப்ப இன்னும் நம்ம இஸ்லாமிய சட்டம் தெரியல. சட்டம் தெரிஞ்சாலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டத்தை பேணக்கூடிய பக்குவம் நம்ம கிட்ட இல்லை. அல்லாஹ்வுடைய சட்டத்தை நாம் பேணாவிட்டால் நாம் செல்லக்கூடிய இடம் எந்த இடம்? நாம் நிரந்தரமான நரகத்திற்கு நாம் போய் சேர்ந்துருவோம். நாம் பயங்கரமான நரகத்திற்கு போய் நாம் சேர்ந்து விடுவோம். எனவே பெண்களுக்கு மத்தியில இது போன்ற பர்தாவை பெண்கள் பேண வேண்டும். ஒவ்வொரு மார்க்கத்தை தெரிந்த சகோதரனும் தன்னுடைய தாய்க்கு, தன்னுடைய சகோதரிக்கு, தன்னுடைய பிள்ளைகளுக்கு நாம் இந்த ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்படி நாம சொல்லிக் கொடுத்தா, அல்லாஹ்வுடைய பயத்தை நாம் போதித்தால் அந்த சமுதாயம் ஒழுக்கமான ஒரு சமுதாயமாக இருக்கும். எனவே இது போன்ற ஒழுக்கங்களை பேணி நாம் நடக்க வேண்டும் என்று உபதேசித்தவனாக என்னுடைய உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாசல் தாமதம் அல்லாஹ்.